வெல்கம் டு டம்மி சயின்டிஸ்ட். நான் உங்கள் மைந்திரன். போன வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா, கடந்த 42 வருஷத்துக்கு முன்னாடி நாசா அனுப்பின வாயேஜர் 1-2 அப்படின்ற ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் சாதாரணமாக ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் பூமியும் எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குது, எப்படி வந்து ரெண்டுமே தொடர்பில் இருக்குது அப்படின்றத நான் ரொம்பவே டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நீங்கள் என்றைக்கா யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா, எத்தனையோ ஸ்பேஸ் கிராஃப்ட்டை நம்ம பூமியிலேருந்து தினம் தினம் அமைச்சிட்டு தான் இருக்கும். சில ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களாம் பூமியிலேருந்து சில கிலோமீட்டர் உயரத்தில் பூமியை கண்டினியூஸாக சுற்றி வந்துட்டுருக்கு. சில ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களாம் நிலாக்கு போகுது, சில ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்க செவ்வாய் கிரகத்துக்கு போகுது. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களாம் செவ்வாய் கிரகத்தையும் தாண்டி ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. நம்ம என்ன சொன்ன அந்த வாயேஜர் 1-2 ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களாம் கடந்த 42 வருஷத்துக்கு முன்னாடி அமைச்சு இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் இப்போ வந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்கு. இந்த வாயேஜர் 1 ஸ்பேஸ் கிராஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா, பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 22 பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இப்போது இன்டர்ஸ்டெல்லார் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அவ்வளோ தூரம் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களாம் இருந்தால் கூட எப்படி வந்து பூமியோடு அது தொடர்பில் இருக்குது? சாதாரணமாக பக்கத்து பக்கத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மொபைல் கம்யூனிகேஷன்ஸ்லேயே ஏகப்பட்ட தடை இருக்குது, ஏகப்பட்ட வாட்டி அது வந்து கட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நிலாலாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம பூமியிலேருந்து 380,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களாம் இருந்தால் கூட எப்படி வந்து நம்ம பூமியோட தொடர்பில் இருக்குது? நம்ம அனுப்புகிற சிக்னல் எப்படி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு போகுது? அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுக்கிற ஃபோட்டோஸு, அது பண்ணுற எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாஸ் எல்லாம் எப்படி நம்ம பூமிக்கு திருப்பி அனுப்புது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன சொன்ன அந்த வாயேஜ் 1-2 பற்றின வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். இப்போ வந்து இந்த வீடியோவை பார்க்கலாம். வந்து பேசிக்காக கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுக்கு பேர் வந்து நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக உதாரணத்துக்கு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்போம். ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே பக்கத்து பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்களுக்கு எதாவது சொல்லணும் அப்படின்னும் போது நம்ம சாதாரணமாக பேசுவோம். சாதாரணமாக நம்ம பேசும்போது நம்ம பேசுகிற சவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வேவாக ட்ராவல் ஆகி இன்னொருத்தரோட காதில் வந்து ரிசீவ் ஆகி அது வந்து அவங்க வந்து திரும்பவும் ப்ராசஸ் பண்ணி நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை வந்து அவங்க கரெக்டாக வந்து கேட்டுப்பாங்க. இதுவே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே தூரமாக இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ரொம்பவே கத்தி பேச வேண்டியிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ் எல்லாம் வந்து அந்த சவுண்டு வேவை தடுத்து நிறுத்தும், அந்த சவுண்டு வேவை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்பவே கத்தி பேசும்போது அவங்க காதுக்கு அது கரெக்டாக போகும். இதுவே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே தூரத்தில் இருக்காங்க, ரொம்பவே அதிக தூரத்தில் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம என்னதான் கத்தி பேசினா கூட அவங்களுக்கு வந்து அது கேட்கவே கேட்காது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையிலான கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலமாக இருக்கும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா, அதோட ஃப்ரீக்வன்சி வேவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆல்ஃபா ரேஸ், பீட்டா ரேஸ், காமா ரேஸ், இன்ஃப்ரா ரெட் ரேஸ், விசிபிள் லைட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்போம். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். வேக்யூமில் பர்ஃபெக்டாக லைட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். வேக்யூம் இல்லாமல் ஏதாவது ஒரு மீடியம் இருந்துச்சு அப்படின்னா லைட் ஸ்பீடோட கொஞ்சம் கம்மியாக ட்ராவல் ஆகும். நம்ம கண்ணால் பார்க்குற லைட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த் ரேஞ்சில் இருக்கும், அதை வந்து நம்ம விசிபிள் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம செல்ஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோவேவ்ஸ் மூலமாக தான் ட்ராவல் ஆகும். நம்ம ஒரு டிவைஸ்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னா இன்னொரு டிவைஸுக்கு மைக்ரோவேவ்ஸ் மூலமாக அந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகும். ஒவ்வொரு செல்ஃபோன்லையுமே டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இருக்கும். ஸோ அது வந்து மைக்ரோவேவ்ஸாக வந்து அந்த சவுண்டை கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த பக்கம் இருக்கிற ரிசீவர் வந்து அந்த மைக்ரோவேவ்ஸ் அப்சர்வ் பண்ணி திரும்பவும் சவுண்டை வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த ரேடியோ வேவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரேடியோ பிராட்காஸ்டிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். இந்த மைக்ரோவேவ்ஸுக்கும் ரேடியோ வேவ்ஸுக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, மைக்ரோவேவ்ஸை கம்பேர் பண்ணும்போது ரேடியோ வேவ்ஸோட வேவ் லென்த் ரொம்பவே அதிகம். ஸோ சேட்டலைட் கம்யூனிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு சேட்டலைட்டுமே வந்து பூமியை விட்டு ரொம்பவே அதிக தூரத்தில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ரேடியோ வேவ்ஸை யூஸ் பண்ணும். ஒவ்வொரு சேட்டலைட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா மூணு விஷயம் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா ஆண்டனா. அந்த ஆண்டனா வந்து நம்ம அனுப்புகிற எல்லா சிக்னலுமே ரிசீவ் பண்ணும். அதே மாதிரி அந்த ஆண்டனா வந்து அங்கேருந்து சிக்னலை நம்ம பூமிக்கு அனுப்பும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஆன்போர்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் இருக்கும். அந்த ஆன்போர்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணும். அதாவது அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற இன்ஜின் வந்து ஃபயர் ஆகணுமா, இல்லை அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் வேறு ஏதாவது பண்ணணுமா, ஆன் ஆகணுமா, ஆஃப் ஆகணுமா அப்படின்றத அந்த ஆன்போர்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து டிசைட் பண்ணும். மூணாவது என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த ஆன்போர்டு கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்து கொடுக்குற கமாண்டை வச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எப்படி வேலை செய்யணும், என்ன பண்ணும் அப்படின்றத அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து எல்லாமே பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம பூமியிலையும் ஒரு ஆண்டனா இருக்கும். நம்ம பூமியில் இருக்கிற ஆண்டனாக்கும் அந்த சேட்டலைட் இருக்கிற ஆண்டனாக்கும் நடுவில் தான் வந்து பூமிக்கும் சேட்டலைட்டுக்கும் உள்ள கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம பூமியில் இருக்கிற ஆண்டனா பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த சேட்டலைட்டுக்கு என்ன கமாண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து அந்த ஆண்டனாக்கு நம்ம ரேடியோ வேவ்ஸ் மூலமாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த ஆண்டனா வந்து அந்த ரேடியோ வேவ்ஸை அந்த சேட்டலைட்டை நோக்கி அனுப்பும். ஸோ அந்த சேட்டலைட்டை நோக்கி அனுப்பும்போது அந்த சேட்டலைட் வந்து அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி அந்த கமாண்டை வந்து
அந்த சேட்டலைட்ல இருக்கிற ஆன்போர்டு சிஸ்டம்ஸ் வந்து ஃபுல்லாக டீகோட் பண்ணி அந்த சேட்டலைட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்யூட்டர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். அந்த கம்ப்யூட்டர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வேலை செய்யும். நம்ம என்ன சொன்ன மாதிரி இன்ஜின் ஃபயர் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவது டேட்டாவை அனுப்பணுமா, வேறு ஏதாவது ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்படி வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து டேட்டாவை எடுத்துகிட்டு போகுது, அதாவது எப்படி அந்த ரேடியோ வேவ்ஸ் டேட்டாவை கேரி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே பைனரி கோடாக தான் கேரி பண்ணும். பைனரி கோட் அப்படின்றது 01 அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அனுப்புகிற ரேடியோ வேவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமாக வந்து மாடுலேஷன் பண்ணலாம், அதாவது ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அனுப்புகிற ரேடியோ வேவ்ஸோட ஹைட்டை நம்ம ஆம்பிளிட்யூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ வேவ்ஸ் வந்து பாஸ் ஆகுதோ அதை வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆம்பிளிட்யூடை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணலாம். ஆம்பிளிட்யூடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஆம்பிளிட்யூட் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆம்பிளிட்யூடை சேஞ்ச் பண்ணும்போது குறைஞ்ச ஆம்பிளிட்யூட் அதிக ஆம்பிளிட்யூட் இருக்கிறத 01 இல்லைனா 10 அப்படின்னு எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி 0110 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்குற கமாண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்த மாதிரி ஆம்பிளிட்யூடை சேஞ்ச் பண்ணும், எந்த மாதிரி ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணும் அப்படின்றத பொறுத்து 01 வந்து அந்த கமாண்டை ட்ராவல் ஆகும். ஸோ இந்த மாதிரி பைனரி கோடு வழியாக தான் அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து எல்லா டேட்டாவுமே கேரி பண்ணும். அதே மாதிரி அந்த டேட்டா வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து ட்ராவல் பண்ணுறதும் இந்த மாதிரி பைனரி கோடு வழியாக தான் ட்ராவல் பண்ணும். எல்லா இமேஜ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா எல்லாமே இந்த வேவ்ஸில் அந்த பைனரி கோடு வழியாக தான் ட்ராவல் பண்ணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு நம்ம அனுப்புற சிக்னல் ஆகட்டும், அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து நமக்கு வர சிக்னல் ஆகட்டும், அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்து அனுப்பும்போது எவ்வளோ இருந்துச்சோ அதோட கம்மியாக தான் வந்து அதுக்கு போய் ரீச் ஆகும், நம்ம பூமிக்கும் வந்து சேரும். நம்ம எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு சிக்னல் அனுப்புறமோ அதோட கம்மியாக தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு போகும். அதே மாதிரி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த்தில் நம்ம பூமிக்கு டேட்டாவை அனுப்புதோ அதோட கம்மியாக தான் நம்ம பூமிக்கு வந்து சேரும். ஏன்னா நம்ம பூமியும் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் ரொம்பவே அதிக தூரத்தில் இருக்கிறதுனால அதோட சிக்னல் வந்து ரொம்பவே குறைஞ்சி ஃபேட் அவுட் ஆயிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்பவே அதிக எஃபிஷியன்சி உள்ள டிரான்ஸ்மிஷன் ஆண்டனாவே நம்ம வந்து பூமியிலேருந்து யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அதிக எஃபிஷியன்சி உள்ள ரிசீவிங் ஆண்டனாவும் நம்ம பூமியில் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து சில கிலோமீட்டர் உயரத்தில் நம்ம பூமியை கண்டினியூஸாக சுற்றி வந்துட்டு இருக்க ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்க, இன்னொன்று நம்ம பூமியிலிருந்து ரொம்பவே அதிக தொலைவில் இருக்க ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்க, அதாவது நிலா இல்லைனா செவ்வாகிரகம் இல்லைனா அதையும் தாண்டி இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்க. நம்ம பூமியிலேருந்து சில கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்க பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே டைவர்ஜென்ட்டாக அதோட சிக்னல் அனுப்பும், அதோட சிக்னல் ஸ்ட்ரென்த் ஈஸியாக வந்து நம்மளோட ஆண்டனா வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதுவே வந்து ரொம்பவே தூரமாக இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நேரோ பீமாக அனுப்பும், அதாவது கிட்டத்தட்ட லேசர் பீம் மாதிரி ரொம்பவே பின் பாயிண்ட்டாக அதோட சிக்னலை ரொம்பவே ஸ்ட்ராங்காக அனுப்பும். நம்மளும் அந்த மாதிரி அனுப்பினா தான் அதோட ரிசீவர் வந்து ரிசீவ் பண்ணிக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்ட்லேருந்து வர சிக்னலையும் நம்மளோட ரிசீவரும் ரிசீவ் பண்ணிக்கும். இதில் ரொம்பவே சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிடலாம், பட் ரொம்பவே தூரமாக இருக்கிற ஸ்பேஸ் கிராஃப்டை அவ்வளோ சீக்கிரம் கம்யூனிகேட் பண்ண முடியாது. என்ன தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ரேடியோ சிக்னலை நம்ம அனுப்புகிறோம், எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வந்து அதை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் ஏஜென்சியெல்லாம் வந்து டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் அப்படின்ற ஒரு நெட்ஒர்க் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க. அதாவது ரொம்பவே பெரிய பெரிய ஆண்டனாவை ஒரு இடத்துல வந்து நிறைய ஆண்டனாக்களை வச்சு அதுலேருந்து ரிசீவ் பண்ணுற சிக்னல் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி தான் வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கா, சைனா, இந்தியா, ரஷ்யா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதே மாதிரி ஜப்பான், இந்த நாடுகள் எல்லாமே வந்து இந்த மாதிரி டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கை வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியாவுமே பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அனுப்பின மங்கள்யான், அதே மாதிரி சந்திராயன் 1 மிஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டுங்களை கம்யூனிகேட் பண்ணிச்சு. நம்ம இந்தியாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூரில் பைலாலு அப்படின்ற ஒரு வில்லேஜில் இருக்குது, பெங்களூருக்கு பக்கத்தில். அதில் வந்து 32 மீட்டர் ஆண்டனா ஒன்று, 18 மீட்டர் ஆண்டனா ஒன்று, 11 மீட்டர் ஆண்டனா ஒன்று, இந்த மாதிரி 3 ஆண்டனா வந்து டீப் ஸ்பேஸ் மிஷனுக்காக வச்சுருக்கிறாங்க. இதில் முக்கியமான ஒரு டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் எது அப்படின்னா நாசா தான். நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் கிட்டத்தட்ட 1958 வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பூமிக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா 36,000 கிலோமீட்டர் ஹைட்டில், அதாவது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு மேலே எந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்குது அப்படின்னா கூட நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கால் ட்ராக் பண்ண முடியும். நம்ம இந்தியாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் தான் வந்து அதோட ஆண்டனா வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கும், பட் நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து 3 இடத்துல அதோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கை வச்சுருக்காங்க. பூமி வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனாலையும் ஒரு பிளேஸில் ஆண்டனா சிஸ்டத்தை வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு டைரக்ஷனில் தான் சிக்னல் அனுப்பும், ஒரு டைரக்ஷனில் தான் சிக்னல் ரிசீவ் பண்ணும். இதுக்காக நாசா வந்து உலகத்தில் 3 லொக்கேஷனை சூஸ் பண்ணி 3 இடத்துலையுமே டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கை வச்சுருக்கிறாங்க. இந்த 3 இடம் எது அப்படின்னா ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, அதே மாதிரி கலிஃபோர்னியா. இந்த 3 இடமே எப்படி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 120 டிகிரி கோணத்தில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இவங்க சூஸ் பண்ணதுனால ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மேலே எந்த சேட்டலைட் இருக்குது அப்படின்னா கூட அது வந்து ஏதாவது ஒரு டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கால் கம்யூனிகேஷன்லேயே இருக்கும்.
அது வந்து அதோட கம்யூனிகேஷனை மிஸ் பண்ணாது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டுக்கு மேலே எந்த ஒரு சேட்டலைட் இருக்குது அப்படின்னா கூட இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கால் ட்ராக் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆண்டனாவோட சிக்னல்ஸ் எல்லாமே அந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் மெரிஜாகவும் ஒரு சர்க்குலர் ஷேப்பில், அதுக்கு மேலே எந்த சேட்டலைட் இருக்குன்னா கூட இந்த டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கால் ட்ராக் பண்ண முடியும். இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் தான் பார்த்திங்க அப்படின்னா உலகத்திலே ரொம்பவே வந்து அதிநவீன கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதில் வந்து 70 மீட்டர் டயமீட்டர் ஆண்டனா, 34 மீட்டர் ஆண்டனா, 26 மீட்டர் ஆண்டனா அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான ஆண்டனாஸை இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் வச்சிருக்காங்க. 34 மீட்டர் ஆண்டனா, 26 மீட்டர் ஆண்டனாலாம் வந்து நிறைய விதமான ஆண்டனாஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல ஆண்டனாக்களை வச்சு தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அரேயிங் மூலமாக எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி வர சிக்னல் எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி தான் வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சந்திராயன் 2 விக்ரம் லேண்டர் கூட கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் தான் வந்து சிக்னல் அனுப்பிச்சு. இந்த டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா நாசா அது வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் கிராஃப்டை சிக்னல் அனுப்புறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணல, ரேடார் அஸ்ட்ரானமிக்கும் இந்த டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் வந்து யூஸ் ஆகுது. எல்லா விதமான நாட்டோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா ரேடார் அஸ்ட்ரானமிக்கும் யூஸ் ஆகுது. மற்ற பிளானட்ஸு இந்த மாதிரி மற்ற ஆஸ்ட்ராய்ட்ஸு இதை அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இந்த டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நோட் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் வந்து இந்த வாயேஜர் 1 வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா அந்த வாயேஜர் 1 வந்து ட்ராக் பண்ணவே முடியாது. அந்த வாயேஜர் 1 இருக்கிற டிரான்ஸ்மிட்டரோட பவர் எவ்வளோ அப்படின்னா 20 வாட்ஸ் தான். கிட்டத்தட்ட நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஒரு பல்போட வாட்ஸ் எவ்வளவோ அவ்வளோ வாட்ஸ் தான். அவ்வளோ பவர் தான் வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து சென்ட் பண்ணும். பட் நம்ம பூமிக்கு ரீச் ஆகிறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20 பில்லியன் மடங்கு வந்து அதோட சிக்னல் வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அவ்வளோ பில்லியன் டைம்ஸ் வந்து அதோட சிக்னல் வந்து வீக் ஆனால் கூட இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி இன்னுமே அந்த வாயேஜர் 1 கூட கான்டாக்ட்டில் இருக்குது. பூமியிலிருந்து பல பில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் லைட்டாக ஏதாவது முணுமுணுக்கிற சவுண்ட் இருந்தால் கூட இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கால் கேப்சர் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கு. ஸோ நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட்டுக்கு மேலே என்ன நடந்தாலுமே வந்து இந்த நாசாவோட டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தெரியாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. இந்த மாதிரியான டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து டீப் ஸ்பேஸ் கம்யூனிகேஷன்ஸும் பண்ண முடியாது, டீப் ஸ்பேஸ் மிஷன்ஸும் பண்ண முடியாது. நம்ம மூணு இந்த மாதிரி செவ்வாகிரகம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளால் ஸ்பேஸ் கிராஃப்டே அனுப்ப முடியாது. ஸோ இந்த வீடியோவில் பூமி வந்து எப்படி வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் கூட கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது, இதில் வந்து டீப் ஸ்பேஸ் நெட்ஒர்க் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டம்மி சயின்டிஸ்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களும் கேள்விகளும் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் இந்த பாய் ஃப்ரம் டம்மி சயின்டிஸ்ட்.